எல்லாருக்கும் வணக்கம். இவனுடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். மியாமி ரோபோ ஹீரோ ஸ்பைடர் அப்படின்றத அந்த கேமுடைய நேம். இந்த கேமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தா சூப்பர் ஹீரோ கேம்ஸ்லேயே கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேமு. நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. அது என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்றத இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக புரியும். இந்த கேம் பார்த்திங்கன்னா 81 MB ப்ளே ஸ்டோரில், ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3.9 இருக்குது. ஓகே, நம்ம வந்து எல்லா ரோபோ ஹீரோ எல்லா கேமுமே எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணோன்னா, நம்ம வந்து அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் பண்ண மாட்டோம். டேரெக்டாக நம்மளுடைய ஸ்டைலில், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. காரை போய்ட்டு ஓட்டினோமா, அடித்தோமா, எயிரி குதிச்சோமா, பில்டிங்கை தாண்டினோமா, என்ன பவர் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து எப்பவுமே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய அதே ஸ்டைல்லையே வந்து இந்த கேமையுமே வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு எதுனா அவனுங்க டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. நான்லாம் டாஸ்க்லாம் பண்ண மாட்டேன்டா போடா அப்படின்றேன். இதான் சூப்பர் ஹீரோவை பார்த்துங்க. தலைவர் வந்து ஆம்சங்கிம்ஸுமாக 8 பேக்லாம் வச்சுருக்காரு. ஸ்பைடர் மேனுக்கு கொஞ்சம் கலர் அடிச்சு விட்டுருக்காங்க. வண்டிலாம் பார்த்தீங்களா, எல்லோ கலரில் கலர் வண்டிலாம் ஓடிட்டுருக்கு. ஓகேவா, இதுதான் ஓடுற பவர். நமக்கு இன்னொன்று அந்த கொக்கி மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டு பார்க்குறோம். அதை போட்ட உடனே நம்ம தலைமையிலே வந்து அந்த கார் வந்து டம்மால் வந்து விழுந்துருச்சு. சரி, ஓகே, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பவர். ரெண்டே 2. இன்னொன்று அந்த சைடில் ஒரு கொக்கி ஒன்று இருக்குது. இன்னொன்று ஜம்ப் பண்ணுறது, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 பவர் 4 பவர் நம்ம தான். காருக்கு பக்கத்தில் போயிட்டு கார் உள்ளே ஏறுவீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கார் அப்படியே எட்டி ஒரே உதை தான். இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த ஷூ மாதிரி இருக்குது. அது எட்டி வச்சோடனே கார் சும்மா அப்படியே பறக்கும். அப்படி ஒரு புது ஆப்ஷன் இதில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பல அதிசயத்தெல்லாம் இந்த கேமில் இருக்குது. அந்த மாதிரி அதிசயம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதனாலேயே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய அதிசயங்கள் இந்த கேமில் மட்டுமே உள்ளது. இதுக்கு முன்பாக நீங்கள் எந்த கேம்லேயும் அந்த அதிசயத்தெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட அதிசயம்லாம் உங்களுக்கு காத்து இருக்குது. எடுத்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்து போய் விட்டுட்டா சில கேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே நம்ம எடுத்து போய் விடுவோம். அப்படி இல்லாட்டி இன்னும் சில கேமில் வந்து தண்ணிக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, சும்மா தண்ணியை காமிச்சிட்டு. ஆனால் இந்த கேமில் தண்ணியும் காமிக்கிறாங்க. காரையும் எடுத்து போய் உள்ளே விட்டோடனே பார்த்தோன்னா தண்ணியே காணோம். வெறும் தர மாதிரி வருது. மேலே வந்தோடனே தண்ணி வந்துடுச்சு. என்னங்கடா நீங்கள், ஒன்று நீங்கள் தண்ணிக்குள்ளே இறக்குற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உள்ளே போனோடனே தண்ணியெலாம் காமிச்சிடணும், நான் மிதக்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் எதுவுமே காமிக்கலை. மேலே ஒன்றும் இல்லை, அப்படி இல்லாட்டி தண்ணி உள்ளே போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணாமல் ஆப்ஷனை கொடுத்துட்டு காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இன்னும் அதிசயம் இருக்குது. இதுதான் அதிசயம் நினச்சிடாதீங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து பில்டிங் மேலே நம்ம டார்கெட் வச்சு வர ஆரம்பிச்சிட்டோம். பில்டிங் மேலே ஏறி ஏரியாவுடைய வியூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வீடியோக்கு வந்து லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கோல்டு ஆகிறதால வந்து வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல, நம்ம வந்து மினிமில்டா வீடியோஸ்லாம் வந்து குட்டி எஸ்கேன்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணிருக்கோன்னு. ஸோ நிறைய பேர் வந்து தெரியல, இன்னமும் வந்து இந்த சேனலே வந்து மினிமில்டா வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் சொல்லிடுறேன், குட்டி எஸ்கேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. வேணும் அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய்ட்டு சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பில்டிங் மேலே வந்துவிட்டோம். பில்டிங் விட்டு நம்ம இப்போதைக்கு தாவி பார்க்குறோம், செக் பண்ணி பார்க்குறோம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத. என்னடா கொக்கி போட முடியல அந்த பில்டிங்க்கு. சரி, இந்த பில்டிங்க்கு போட்டாச்சு. இங்கேருந்து அப்படியே தலைவர் வந்து அப்படியே போயிட்டுருக்காரு. பார்த்தீங்களா சிவர் மலை எப்படி ஏறாருன்றத. இப்போ அங்கே ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மிஷினுக்குள்ளே தான் போகலாம். அங்கேருந்து கொக்கி போட்டால் மிஷினாண்ட போட முடியல. ஸோ அதனால் இந்த பில்டிங்க்கு டார்கெட் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கிக்கு அந்த மிஷினுக்கு வந்து டார்கெட் வைக்க போகிறேன். அது மிஷின் என்னென்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம எதாவது ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வைக்கிறோம் டார்கெட்டு. என்ன கொக்கி போட முடியலையே. ஓகே, இங்கே போட்டாச்சு. இப்போ போட்டாச்சு. அப்படியே போய்ட்டு அப்படியே இருக்க ஜம்ப் பண்ணி போவோம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோம். என்னடா மாட்ட மாட்டேந்து அங்கே மேலே வைப்போம். ஓகே, வந்தாச்சு. கண்ட்ரோல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரில, பார்ப்போம் ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேனலை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 5 மணிக்கு வந்து டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி குட்டி எஸ்கே யூடியூப் சேனல் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா மினிமில்டா வீடியோஸ் டெய்லி வந்து வந்துட்டுருக்கு. ஸோ 2 சேனலுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து எல்லாமே லைக் மட்டும் போட்டுருங்க. லைக் போட மாட்டீங்க. இந்த மிஷினை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கீழே குதிச்சு இப்போ வந்து நம்ம ரோட்டில் போய்ட்டு அட்டகாசம் பண்ணுவோம். ஸ்டார்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். தலைவன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓடிட்டுருக்கேன் ஒரு காரை பிடிக்கிறதுக்காக. அந்த பைக் பிடிச்சிடும் பேசாமல். ஓடுறா 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 போட்டா பிடிச்சாச்சு, கிட்ட போயாச்சு. பைக்கை பிடிச்சிட்டோன்னா இன்றைக்கி ஓ மை காட் என்னடா இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா. இது வரைக்கும் இது ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் எந்த ஒரு சூப்பர் ஹீரோ கேம்லேயும் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ளே பண்ண வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்லை. இது ஒரு புதுசாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைவன் வந்து ஓடிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரமாக கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாப்பா பொண்ணு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாமினா காலி ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம், இது உங்களுக்கு மறுபடியும் ஸ்டாமினா இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஓடணும்னு நினச்சிங்கன்னா ஆடு பார்க்கணும்ப்பா, ஆடு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா பவர் சைஸை வந்து செட் பண்ணிடுறாங்க. இவ்வளோ தான் ஓட முடியும், அதுக்கப்புறம் ஓடனா நீ ஆடு பார்க்கணும் அப்படின்னு. அது வந்து இந்த கேமை நான் வந்து ஒரு புதுசாக பார்க்குறேன். தண்ணி பீச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குதிச்சதுக்கப்புறம் தண்ணி காணாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு அதிசயம் இந்த கேமில். ரெண்டாவது அதிசயம் ஓடும்போது ஸ்டாமினா காலி ஆகிடுச்சு அப்படின்னு வர்றது. இன்னும் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது, போக போக நீங்களும் பார்ப்பீங்க. ரெண்டு அதிசயத்தை பார்த்துட்டிங்கள, இன்னும் இருக்குது உங்களுக்காக அதிசயங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது இந்த கேமில். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வந்து பைக்கில் போயிட்டுருக்கான். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன், பைக் கண்ட்ரோல் வந்து எனக்கு வந்து நல்லா இருந்தால் சொல்லுவேன், எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. சர்க்கிள் மாதிரி இப்படி கொடுத்துட்டானுங்க. அதனால் எல்லாம் ஒன்று நினச்சா பாருங்கன்னா அது சூப்பர் ஹீரோ கடைக்குள்ளே போகிறாரா அப்படின்னு. கடைக்குள்ளெலாம் போக முடியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, அங்கே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி எடுப்போம். ஓகே, இந்த வண்டி தான் இப்போ வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒரு சூப்பர் ஹீரோலையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த கண்ட்ரோல்ஸை மாற்றுறாங்க. சில கண்ட்ரோல் நம்ம வந்து செட் ஆகும், சிலது வந்து செட் ஆகுது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றது தான். இதில் இருக்கிறது எனக்கு அந்த மாதிரி தான் டக்குலாம் செட் ஆக மாட்டேன், இந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அந்த காரை மடக்கி அந்த காருக்குள்ளே ஒன்று தூக்கி வெளில போட்டு அந்த கார் எடுப்போம். நான் நிற்க மாட்டேறான் இல்லைடா. ஓகே, வண்டி வந்து நிறுத்தியாச்சு. அவனை மடக்கி இப்போ அந்த காருக்குள்ளே நம்ம வந்து ஏற போகிறோம். எஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? வெள்ளப்படா, நீ வேணா அந்த வண்டி எடுத்துக்கோ, எனக்கு பிடிக்கல அந்த வண்டி பிடிக்கல. அவன் கையில் கன் இருந்தது, அப்புறம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அவனே வந்து ஏற்ற போகிறோம். ஓகே, இடிச்சு தள்ளியாச்சு. போகிறவங்களாம் இடிச்சிருக்கான். ஐயோ, கண்ட்ரோலில் டக்குன்னு வரமாட்டேங்கிறா. என்னால் வந்து டக்குன்னு வந்து டேர்ன் பண்ணுறதுலாம் பண்ண முடியல, செட் ஆகலை இன்னும் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து. ஓகே, கார் எடுத்து எங்கேயோ போயிட்டுருக்கேன் கண்ணாமி. அந்த இந்த வழியில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இடிச்சு அது கீழே விழுதா இல்லையான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது இடிக்கவே முடியல நம்மளால். ஓகே, இடித்த உடனே அவங்களாம் திருச்சி போகிறானுங்க. எங்கடா இடித்தோடனே மேலே பறந்துட்டானுங்க. என்னென்ன அதிசயம் நடக்குது பாருங்கள். இடித்தோடனே மேலே பறக்கிறானுங்க. அது என்ன இது, மெட்ரோவா? ட்ரெயின்லாம் இருக்குது. வாவ், சூப்பர் போல் கேமு. ட்ரெயின்லாம் கொடுத்துருக்காங்க. இருங்க ட்ரெயினில் போயிடுவோம். கார் எனக்கு வேணாம், பிடிக்கல இந்த கார் எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெயின் ஓட்ட போகிறோம். என்னங்க ட்ரெயின் ஓட்ட போனால் நான் மறைஞ்சிட்டேன். அடுத்து அதிசயம் தாங்க, ட்ரெயினை காமிச்சாங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் கிட்டே போனால் ஒன்றும் போக முடியாத அளவுக்கு காமிக்கணும். அப்படி கிடையாது, நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே போக விடுவோம், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது அப்படின்னு கொடுத்து வச்சுட்டாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட்ஸான அதிசயத்தை இப்போது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் காருக்குள்ளே ஏறிட்டேன். என்னப்பா மறுபடியும் இறங்கிட்டேன்? ஏன் காருக்குள்ளே ஏறினேன், மறுபடியும் ஏறுறேன்? அட ஏறுப்பா, காருக்குள்ளே ஏறினா மறுபடியும் வெளியே வருவீங்க. இது என்ன அதிசயம் இருக்குதுலேயே இதாங்க மெயினான அதிசயம். நானும் ஃபஸ்ட்டில் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் லைட்டாக காரை மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நான் காருக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் அது பக்கு, நான் என்னை வெளியிலேயே காமிச்சிட்ருக்கு. பார்த்தீங்களா, எந்த சூப்பர் ஹீரோத்துலேயும் நடக்காத அதிசயம். சூப்பர் ஹீரோ காருக்கு வெளியில் இருக்கிறார், ஆனால் காரும் ஓடும். இதுதாங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஹைலைட்ஸான அதிசயம். ஓகே, சரி இந்த கார் தான் அப்படி, சரி நான் வேறு காரில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காரில் ஏறினேன். அந்த காரில் தான் அப்படி ஏதோ அதிசயம் நடக்குது போல் அப்படின்னு இந்த காரில் ஏறினா பாருங்கள், டிரைவரும் கீழே ஓடி விழுந்துட்டான். சூப்பர் ஹீரோ ஏறினவரும் கீழே விழுந்துட்டார். சூப்பர் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கார் தரையில், கார் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் எனக்கு காருடைய கண்ட்ரோல் வந்திருக்கு. என்ன ஒரு அதிசயங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இதோட பார்த்திங்கன்னா இந்த கேமை முடிச்சுக்கலாம். இந்த கேமை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, வேணாம் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இவங்க அப்டேட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா வேணால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேணாம், தயவு செஞ்சு இன்ஸ்டால்லாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப படும் மொக்கையாக தான் இருக்குது. மற்ற கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, இதோட முடிச்சிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக ஏகப்பட்ட வீடியோக்கள் காத்துட்ருக்கு. வேறு என்ன கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.